ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஸ்டைல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுவும் சிக்கன் ஃப்ரை ஃப்ளேவரில் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த அட்டகாசமான முட்டை ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். அதில் எனக்கு கிடைச்ச 3 நாட்டுக்கோழி முட்டைகளை அதில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த நாட்டுக்கோழி முட்டை பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட பிடிக்காதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஃப்ரை போலவே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்ச முட்டைகளை நான் உரித்து எடுத்துக்கிறேன். இது நார்மலான பாய்லர் கோழி முட்டை மாதிரி இல்லாமல் ஓடு எதுவும் உடையாதுங்க. நம்ம பயம் இல்லாமல் இதை வேக வைக்கலாம். வேக வச்சதெல்லாம் பாருங்கள், இதுமாரி ஒரு கத்தி எடுத்து சென்டரில் நான் கீறி விடுறேன். ஏன்னா இதுமாரி கட் பண்ணுறதுக்கு மசாலா நல்லா ஊறி நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால மூணுத்தையும் நான் அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிய பிறகு அதே அளவு தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டு எண்ணெய் கசிகிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி விட்டு எண்ணெய் கசிஞ்சு வருது. இந்த மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் நான் மிளகாத்தூளை அது கூட போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 1/2 டம்ளர் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து, உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கு, உப்பு பார்த்து சேருங்க, எனக்கு பத்தலை அப்படின்றதுனால நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷம் மூடி வச்ச பிறகு மீண்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா அது பச்சை வாசனை போக வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை நல்லா நான் கிளறி விட்டு நம்ம முட்டையை சென்டரில் கத்தியால் கீறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 முட்டையும் இது கூட நல்லா நான் சேர்த்து கிளறி விடுறேன். நம்ம கத்தியால் சென்டரில் கோடு போட்டதுனால அதில் இருக்க மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா போய் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதை நான் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.